அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய நோய் பற்றி மற்றவர்களிடம் சொல்லுவது தவறு என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய நோய் பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வது தனக்கு கேவலம் என்று கருதி அது பற்றி யாரிடமும் சொல்லுவதில்லை இன்னும் சிலர் நோயால் பாதிக்கப்படும் பொழுது அதை மற்றவர்களிடம் சொல்லுவதன் மூலமாக தன்னுடைய மனச்சுமை குறைகிறது என்று கருதுகிறார்கள் இன்னும் சிலர் தன்னுடைய நோய் பற்றி மற்றவர்களிடம் எடுத்து சொல்லி தனக்காக அவர்களிடம் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்கள் இது பெரிய ஆறுதலாக அமைகிறது இன்னும் சிலர் தன்னுடைய நோய் பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அவர்கள் தனக்காக மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறது என்று கருதுகிறார்கள் நாமாக யாரிடமும் சென்று எதையும் கேட்கவில்லை அதே நேரத்தில் அவர்களாக உதவி செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அந்த வகையில் இது நமக்கு உதவி கிடைப்பதற்கும் வழியாக இருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக நோயாளிகளை நலம் விசாரிப்பதை மார்க்கம் நன்மைக்குரிய காரியமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படி இருக்க இந்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவரை நலம் விசாரிப்பதற்காக செல்ல முடியும் எனவே தனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மற்றவர்களிடம் சொல்லுவது இஸ்லாத்தின் பார்வையில் எந்த வகையிலும் தவறானது அல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருல்லாஹ் வர